ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் 37வது ஆட்டத்தில் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதினாங்க. இந்த ஆட்டத்தில் மன்கட் செய்ய பார்த்த ரவிச்சந்திரன் அஸ்வினை டெல்லி அணியின் ஓபனிங் வீரரான ஷிகர் தவான் அசிங்கப்படுத்திட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் நிர்வாகம் வந்து அஸ்வினுக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் 4வது ஆட்டத்தில் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியின் கேப்டன் ரவிச்சந்திரன் அஸ்வின் ராஜஸ்தான் அணியின் துவக்க வீரரான ஜோஸ் பட்லரை மன்கட் முறையில் அவுட் ஆக்குனது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு அப்படின்னே சொல்லலாம். கிரிக்கெட் ரூல்ஸ் படி மன்கட் செஞ்சு அவுட் ஆக்குறது ஒரு தவறான விஷயம் இல்லை அப்படின்னாலும் கூட, ஸ்பிரிட் ஆஃப் தி கேம், அதாவது ஒரு நியாயமான கிரிக்கெட்டின் படி மன்கட் முறையில அவுட் பண்றது தவறு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா, மன்கட் செய்யறதுக்கு முன்னாடி பவுலர் அந்த பேட்ஸ்மேனை வார்னிங் செஞ்சுட்டு இரண்டாவது முறை அவரு அதே போல கிரீஸை விட்டு இறங்கினா மட்டும்தான் மன்கட் செஞ்சு அவுட் ஆக்கணும். ஆனா ரவிச்சந்திரன் அஸ்வினும் ஜோஸ் பட்லரை முதல் முறையே வார்னிங் செய்யாம அவுட் ஆக்கிட்டாரு. இது வந்து இந்த ஐபிஎல்ல ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு அப்படின்னே சொல்லலாம். முன்னாள் வீரர்கள் பல பேர் இந்த அஸ்வினுக்கு எதிரான கருத்துக்களை வந்து வச்சாங்க. அதே போல இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல மற்றொரு போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணியின் பவுலர் குருணல் பாண்டியா அதே பஞ்சாப் அணியின் வீரரான மயங்க் அகர்வால ஒரு மன்கட் செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்ச போதும் அவர் வந்து அதை செய்யாம அவரை வார்னிங் பண்ணி அமிச்சாரு. இதற்கு வந்து பல பேர் குருணல் பாண்டியாவுக்கு பாராட்டுகளும் தெரிவிச்சாங்க. இது போலதான் அஸ்வின் நடந்திருக்கணும். ஆனா அஸ்வின் ஒரு கேப்டன் அப்படின்னு கூட யோசிக்காம ரொம்பவே மோசமான செயலை செஞ்சிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் வந்து விமர்சிச்சாங்க. அதே போல இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் 37வது ஆட்டத்துல கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியின் கேப்டன் ரவிச்சந்திரன் அஸ்வின் பவுலிங் போடும்போது ஸ்ட்ரைக்ல ஸ்ரேயஸ் ஐயர் இருந்தாரு, நான் ஸ்ட்ரைக்ல ஷிகர் தவான் இருந்தாரு. அப்போ இரண்டாவது பால போட வந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் பால போடுறதுக்கு கிரீஸ் பக்கத்துல வந்தபோது பால போடாம நின்று ஷிகர் தவான் கிரீஸை விட்டு இறங்குவாரு, அவரை மன்கட் செய்யலாம் அப்படின்னு பார்த்தாரு. ஆனா ஷிகர் தவானும் கரெக்டா கிரீஸை விட்டு இறங்காம பேட்டை வந்து கிரீஸ்குள்ளேயே வச்சிருந்தாரு. இதனால ஏமாந்து போன அஸ்வின் திரும்பியும் பவுலிங் போட போயிட்டாரு. அப்போ ஷிகர் தவான் வேணுமென்றே காலை கிரீஸ்குள்ள வச்சு முட்டி போட்டு ரவிச்சந்திரன் அஸ்வினை பார்த்து கிண்டல் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம அவர் இரண்டாவது பால மறுபடியும் போட வந்தப்போ கிரீஸை விட்டு இறங்கி ஓடுற மாதிரி நடனமாடி ரவிச்சந்திரன் அஸ்வினை அவர் வந்து ரொம்பவே கிண்டல் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான இந்த போட்டியில ரவிச்சந்திரன் அஸ்வின் பந்து வீசுவதற்கு அதிகமான நேரம் எடுத்துக்கொண்ட காரணத்தினால அவரோட சம்பளத்துல 12 லட்சம் ரூபாய் அபராதமா விதிச்சுட்டாங்க கிரிக்கெட் நிர்வாகம். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல அஸ்வின் இது போல தொடர்ந்து பல சர்ச்சைகளை மாற்றி வராரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.